ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து நவராத்திரி ஸ்பெஷல் கடல் பரப்பு பாயசம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு இந்த பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்ப இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ நான் 1 கப் கடலைப்பருப்பை கழுவி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இது 200 கிராம் கடலைப்பருப்பு. இதை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. பச்ச வாசனை போக வறுத்தாச்சு. இதை நீங்க நெய் ஊற்றி வறுக்காம சும்மாவும் வறுக்கலாம். நெய் ஊற்றி வறுத்தா இன்னும் கொஞ்சம் பாயசம் மணமா இருக்கும். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல வேக வைக்கலாம். இப்போ பருப்பு குக்கர்ல மாத்தியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். நாம் இப்போ ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். பாருங்க, ஜவ்வரிசி வெந்துருச்சு. நாம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம வெள்ளப்பாகு ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் தண்ணி ஊத்துறேன். பால் ரெடி ஆகட்டும். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆறின பிறகு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை பார்க்கலாம். பாருங்க, பருப்பு வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி பருப்பை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம வந்து வேக வச்சு அரைச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்க, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நெய்யில் நல்லா வரட்டி எடுக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்காம கூட சேர்க்கலாம். மிக்சியில் அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ நாம அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச இந்த வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஏன் நான் தனியாக போட சொன்னேன் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கடிபடும், அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ நாம எடுத்து வச்சிருந்த வெள்ளப்பாக இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பருப்பு வந்து இந்த வெள்ளத்தில் நல்லா வேகும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதில் 2வது தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். மொதல் 1 தேங்காய் பால் எடுப்போம், 2வது 1 தேங்காய் பால் எடுப்போம். அதில் 2வது எடுத்த தேங்காய் பாலை இப்போ இதில் ஊற்றிடலாம்.
சேர்த்தாச்சு, கொஞ்சம் வேகட்டும். பாருங்க பாயசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நாம மொத எடுத்து வச்சிருந்த பாலை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லாஸ்டா கொஞ்சம் பசும்பால் ஊத்திக்கலாம், டேஸ்டா இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பசும்பால் சேர்க்காட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். நான் இதுல ஏலக்காய் சேர்த்தேன், அது வீடியோல கவர் ஆகல, அதனால நீங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. லாஸ்டா முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே போட்டால் கரிஞ்சிரும். இப்போ கொஞ்சம் திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். திராட்சை பலூன் மாதிரி உப்புணுன்னா எடுத்துருங்க. பாருங்க பலூன் மாதிரி உப்பிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்ம இப்போ பீஸா கட் பண்ணி வச்சிருந்த தேங்காவை லைட்டாக வறுத்துக்கலாம். இதை பாயசத்தில் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது பாயசத்தில் இடையில கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும், நம்ம அப்படியே பாயசத்தில் நெய்யோடு சேர்த்துடலாம். பாருங்க பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கெட்டிக்கு போதும் எனக்கு, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் தேங்காய் வறுத்து வச்சிருந்தோம்ல, அதை நெய்யோட சேர்த்துடலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுவையான கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி. இது நவராத்திரி ஸ்பெஷல், நவராத்திரிக்கு பண்ணுவாங்க, நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க. வாங்க சுவைக்கலாம். கடலைப்பருப்பு பாயசம் செஞ்சதை பார்த்துருப்பீங்க, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை ஒரு அடி அடிச்சிருங்க. உங்களோட கமெண்ட்ஸை இங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.